ஆண்ட்ராய்டில் தமிழில் வந்து ஈஸியாக டைப் பண்ண முடியும் இது தெரியாதனால தான் நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கூட வந்து சரியாக தெரியாமல் போயிடுது ஒன்று அவங்களுக்கு ஆங்கிலத்தை பற்றின அடிப்படை ஞானம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை தமிழில் நம்ம சொல்ல வரக்கூடிய வார்த்தையை ஆங்கிலத்துலேருந்து டைப் பண்ணும்போது நிறைய அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தவறாக இருக்கும்போது ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விதத்துக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் யாராவது கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்குறதா கூட தெளிவாக இல்லாமல் இருக்குது ஸோ இப்போ ஆண்ட்ராய்டில் ஈஸியாக வந்து டைப் பண்ண முடியும் அப்படிங்கிற தமிழில் டைப் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டால் பலருக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ இதுக்கு முதல்ல நான் சில வருடங்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு சாஃப்ட்வேர் வந்து ஷிஃப்ட்டுக்கு இப்போ இந்த ஷிஃப்ட் கீ அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது இந்த ஷிஃப்ட்டு கீ கீபோர்டுன்னு போட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து வந்துடும் இப்போ நீங்கள் இதில் இன்ஸ்டால்னு வரும் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இருக்குது நீங்கள் ஓகே ஓகேன்னு கொடுத்தா அப்படியே இருக்கும் இப்போ டிஃபால்ட்டாக வந்து இதில் இங்கிலீஷ் தான் இருக்கும் அப்போ நமக்கு வேணும் அப்படின்னா லாங்குவேஜஸில் போயிட்டு இந்த தமிழ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் அதுலேயும் அந்த தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணும்போது தமிழ் நைன்டி நைன் ஒன்று இருக்கும் இன்னொன்று தமிழ் இன்ஸ்கிரிப்டுன்னு இருக்கும் அந்த தமிழ் நைன்டி நைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டால் இந்த இருக்கிலேயே கீபோர்டு இதை மாதிரி மாறிடும் இது எப்படி யூஸ் பண்ணான்னு எனக்கே இன்றைக்கி வரைக்கும் தெரியாது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரிஞ்சது அதனால் தமிழ் இன்ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் இப்போ தமிழ் இன்ஸ்க்ரிப்ட் அப்படின்னா நார்மலாக அந்த எழுத்துக்கள்லாம் இருக்கும் நம்ம முதல் முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வணக்கம் அப்படின்னா வா அடுத்து இந்த மூணு சொல்லி நான் வந்து மேலே இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வன அப்படி இப்போ ரெண்டு டைப் பண்ணும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா வணிக வணக்கம் வண்டி அப்படின்னு வந்துடுது அப்போ நம்ம வணக்கம் என்ன அதை நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா டேரெக்டாக வந்துடும் அப்போ நம்ம ஒவ்வொரு எழுத்தும் டைப் பண்ணும்போது முதல்ல கீழே இருக்க எழுத்துல நான் சும்மா ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும் அதுக்கு கீபோர்டில் அந்த மேலே கொடுத்துருக்க எழுத்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த எழுத்து வந்துடும் இப்போ புள்ளி வைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு இதற்கு வணக்கம் வா வச்சிட்டோம் இப்போ வாக்கு மேலே புள்ளி வேணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது ரோவில் கீழேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்கு கீழே புள்ளி இருக்குது அதை இது பண்ணிட்டோன்னா இவ்வுன்னு வந்துடும் ஸோ அது மாதிரி வாவை வந்து வீயை மாற்றணும் அப்படின்னா இந்த ஈ அப்படிங்கிற எழுத்துக்கு கீழே மேலே ஒரு இது இருக்கும் இந்த இது போட்டோம்னா வீன் வந்துடும் இப்போ வீன்னு பார்த்தோன்னா அந்த இ அப்படிங்கிற இதை நம்ம டைப் பண்ணால் வீடியோ அந்த இது வந்துடும் நம்ம டைப் பண்ணிகிட்ருக்கும் போது நமக்கு சஜஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும் நம்ம அந்த சஜஷன் என்ன வேண்டுமோ அதை நம்ம டைப் பண்ண போனால் அதை ரெக்கார்ட் பண்ணிடும் ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம அடுத்த தடவை அதே எழுத்துக்களை டைப் பண்ணும்போது அதுவே சஜஷன் வந்துடும் நம்ம டக்கு டக்குன்னு அதை செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் ஆட் பண்ணணும் மொத டி அந்த லாங்குவேஜஸில் போயிட்டு லாங்குவேஜில் போயிட்டு தமிழ் ஆட் பண்ணிவிட்டு அதில் இன்ஸ்கிரிப்டுன்னு கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த நார்மல் கீபோர்டு வந்துடும் இப்போ வந்து நான் அதை வந்து இந்த டைப் பண்ணுறேன் ஒரு நோ நோட் நோட்ஸில் நல்லதே நினைப்போம் நான் இல்லை இல்லை போட்டு இந்த ஒரு இது போட்டோன்னா நல்லது இதாக இருக்குது நல்லது நினைப்போம் கூட பாருங்கள் நான் ஏற்கனவே பண்ணல நினைப்போம்னு வந்துருச்சு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு வந்துருச்சு இப்போ இந்த இதில் செலக்ட் பண்ணுறோன்னா இப்படி வந்துடும் இப்போ இதில் வந்து வேறு நம்ம என்டர் வேறு ஏதாவது எழுத்துக்கள் இந்த நம்பர்ஸ் வேணும்னா இந்த ஓரத்தில் இந்த ஒன் டூ த்ரீன்னு இருக்குல்லே அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பேட் வந்துடும் வேறு அடிஷ்னல் சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணோம்னா இந்த கீழே ஓரத்தில் அந்த தாமரான் இருக்குல்லையே அதுக்கு மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக என்னெல்லாம் அந்த சிம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துடும் இப்போ ஸ்மைலி வேணும்னா இந்த ரைட் சைடு அந்த கீழே கார்னரில் அந்த இன்டர் பட்டன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்மைலிஸ் வந்துடும் ஸோ நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணும்போது உங்களுக்கும் கூட கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதுவும் வந்து அடுத்தவங்களுக்கும் ஈஸியாக போய் சேரும் ஸோ இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி இந்த கீபோர்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் அப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் டைப் பண்ணுற இடத்துல அப்படி வச்சோன்னா கீபோர்டு வந்துடும் இப்போ கீழே தமிழ்ன்னு இருக்குது இல்லையா அப்போ அந்த தமிழை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் அல்லது லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் வந்துடும் அப்போ நம்ம இங்கிலீஷில் அப்படி டை ஒரு வேர்டு டைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிட்டோம்னா இப்போ தமிழ் மோடுக்கு மாறிடும் அப்போ நம்ம ஈஸியாக நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணலாம் ஆனால் என்னென்னா கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழில் இருக்க எல்லா வேர்ட்ஸும் வந்து இதில் நம்ம கொண்டு வந்துட முடியும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதை மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வர்றீங்களோ அதை அக்யூரேட்டாக சொல்லலாம் ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸில் வந்து டைப் பண்ணும்போது தப்பு தப்பாக வந்துட்ருக்குலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை நீங்கள் முயற்சி பண்ணலாம் இது நிச்சயம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னால் நான் இத்தனை வருஷமாக இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு இது ரொம்ப உதவியாக இருந்தது நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்